டிடிசிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அனைத்து விதமான தரப்பினர்களுக்கும், அதாவது ஏஜ் வைஸ் என்னென்ன பலன்களுக்காக காத்திருக்கீங்களோ அத்தனை பலன்களும் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசி பலன்கள் ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் இந்த கன்னி அப்படிங்கிற ராசிக்கு எந்த அளவுக்கு பிளானட்டுடைய ஒரு பாசிட்டிவான பலன்கள் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி மற்றும் கேது. இந்த கன்னிக்கு நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஹெல்த்து, மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் நிறைய நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம், எந்த பிளானட் இவ்வளோ ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்கு? அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்து சனி தனித்திருந்தால் கூட பிரச்சனைகள் கம்மி. அது எப்போ கேதுவோடு சேர்ந்ததோ அப்போ அந்த கேது என்ன பண்ணுது, சனியுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை உள்வாங்கி டோட்டலாக அவங்களுக்கு வந்து அட்வர்ஸாக வேலை செய்யுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மன நிம்மதியான ஒரு வேலையில் இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. மாற்றங்கள் எப்படியாவது உள்ளே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் உங்கள் மைண்டில், ஆனால் அதுக்கும் சான்ஸ் வந்து பெருசாக தெரியாது. 3ஆம் இடத்துல குரு, குரு பலம் இழந்த ஒரு இடம் 3ஆவது ஸ்தானம். ஸோ 3rd ஹவுஸுடைய குரு பலம் கம்மியாக இருக்குது. இந்த பக்கம் 4ஆம் இடத்துல சனி மற்றும் கேது சரியான பொருத்தங்களில் கிடையாது. 10ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராகு. இந்த கன்னிக்கு பொதுவாகவே ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல ராகுவோட சேரும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடத்துல திடீர் மாற்றங்கள், திடீர் விரயங்கள், திடீர் இழப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதம் கவனமாக பிரயாணிப்பது மிக மிக அவசியம். மேஜர் டிசிஷன்ஸ் எதுவும் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு 9th ஹவுஸில் பாக்கியஸ்தானத்தில் இந்த ரிஷபமில் 5th ஜூனில் வரக்கூடியது ஓரளவுக்கு அதிர்ஷ்டம். 9th ஹவுஸில் உங்களுக்கு சுக்கிரன் வந்தால் அந்த சுக்கரனுடைய பலம் ஓரளவுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய கரியர் டேர்ம்ஸ் நம்ம நிறைய பேசுகிறோம். பர்சனலாகவும் இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புதன் மற்றும் செவ்வாய் வந்து 22nd and 23rd உடைய இந்த டிரான்சிட் பயிற்சிகள். புதனுடைய பயிற்சி 22ஆம் தேதி, செவ்வாயுடைய பயிற்சி 23ஆம் தேதி. இது 10ஆம் இடத்தை விட்டு நகரும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ். இந்த சாதகமான பலன்கள் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக கொடுக்கும். நிச்சயமாக இதை டெவலப் பண்ணும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி ஆர் மேரேஜ் பிளான்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு அப்படின்னா, 3ஆம் இடத்தில் உள்ள குரு வரன் அமைகிற மாதிரி தெரியும், ஆனால் வரன் அமைய விடாமல் ஒரு இழுபறி நடந்துக்கிட்டே இருக்கும். குரு பல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை 7ஆம் இடத்துல விழும், ஆனால் குரு பார்வை இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணங்கள் தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கன்னி ராசிக்கு நடந்துகிட்டு இருக்க பலன்கள். கன்னியை பொறுத்தவரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் ஃபேவரபிள்ஸ் இருக்குது. காரணம், குருவும் சுக்கரனையும் பார்வை பருவதனை வந்து ஒரு ப்ளஸில் இருக்குது. ஸோ வைஸ் டிசிஷன் எடுக்கிறது, ஒரு ஆலோசனை கேட்டு எடுக்கிறது பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். தானாக முடிவு செய்யாமல் தன்னுடைய எதிர்காலத்தை அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டையோ இல்லை அவங்களுடைய மாஸ்டர்ஸ், அவங்களுடைய டீச்சர்ஸ், அவங்களுடைய வழிகாட்டிகள், வெல்விஷர்ஸ் இவங்ககிட்ட ஒப்படைக்கும் பொழுது அந்த பலன்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். இதெல்லாம் ஒரு யோகம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி இந்த மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி டிலேஸ் நடந்த சான்ஸுக்குலாம் தொய்வடையாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லபடியாக நடக்கும். ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்குது, ஹெல்த் சைடில் எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கணும், ஹெல்த் தான் நீங்கள் நிறைய கேர் எடுக்கணும். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, சடனாக என்னென்னே புரியாமல் இருக்கிறது, உங்கள் உடம்பில் உள்ள அந்த நோய்களை வந்து சுட்டி காட்டக்கூடிய இடம் தான் அந்த 4ஆம் இடம். ஸோ 4th ஹவுஸில் சேட்டன் இருக்கிறது உடல் உபாதைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில் கொண்டு வரும், அதெல்லாம் சுட்டி காட்டும். பெயின், த்ரூ பெயின் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், நல்ல மருந்துகளை வந்து எடுங்க, உங்கள் ஆரோக்கியத்தை மிக முக்கியமாக நல்லபடியாக பார்த்துங்க. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் முழுக்க சாதகமான பலன்களாக இல்லைனாலும் கூட ஃபேவரபுளாக நம்ம சொல்கிறது புதன் 2ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 10ஆம் இடத்தில் வருவதால் முன்னேற்றங்களுக்கு அதிகமான எண்ண அதிர்வுகளை கொடுக்கும். ஆனால் நிதானம் அவசியம் தேவை. பெரிய மாற்றங்களை, பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா பயங்கரமாக மோட்டிவேட் ஆகும். இந்த சனி அர்த்தாஷ்டமாக வந்தாலே வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக தெரியும். பட் அதை வந்து இப்போ செய்ய வேண்டாம், இந்த சமயம் அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சமயம் கிடையாது. இந்த சமயம் அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஏன் சமயம் கிடையாது, அந்த 4ஆம் இடத்து சனி, இந்த 4ஆம் இடத்து கேது, குருவுடைய இந்த பொசிஷன் எதுவுமே வந்து டோட்டலாக ஃபேவராக இல்லாததுனால ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் திங்க் ட்வைஸ் நான் சொல்கிறேன்.
உங்களுடைய பேர்த் சார்ட்ல ஒருவேளை யோகம் அவயோகம் நல்லா இருக்கு, அதுல ஃபேவரபிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வச்சு நீங்க வந்து கெஸ் பண்ணலாம், ஒருவேளை நீங்க பண்ணலாமா வேண்டாமான்னு தீர்மானம் செய்யலாம். சைல்ட் பர்த், குழந்தை பிறப்புக்கு ஏதாவது யோகம் இருக்கா? சைல்ட் பர்த் பிளானட்டே உங்களுக்கு வந்து சனி தான். அந்த சனிக்கு ஏதோடு இணையும் போது இதுலேயும் தடங்கல்களை ஏற்படுத்தும், தடைகளை ஏற்படுத்தும், கால தாமதங்களை ஏற்படுத்தும், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிளான் வெல், ரொம்ப ரிலாக்ஸாக பிளான் பண்ணுங்கள், ஹரி பண்ணிக்க வேண்டாம், ரஷ் பண்ண வேண்டாம். கன்னி ராசியை பொறுத்தவரையில் ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃப், இவர்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வீடுன்னு சொல்லக்கூடிய நான்காம் இடம், நிம்மதியே இல்லை, எனக்கு வந்து ஹெல்த்தில் இஷ்யூ இருக்குது, ஃபேமிலி யாரும் என்னை புரிஞ்சிக்கலன்ற ஒரு மன உணர்வு உள்ள ஒரு காலம் இந்த காலம். இதுதான் வந்து ஒரு கடுமையான சோதனை. நீங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிருந்தாலும் உங்களுடைய உழைப்பை அவங்க வந்து மதிக்கப்படலை, அவங்க அப்ரிஷியேட் பண்ணலை, அங்கீகாரம் பண்ணலை அப்படின்னு நினச்சாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய காலம் மாறும் பொழுது அதுக்குண்டான பலன் நிச்சயம் நடக்கும். சனியுடைய பயிற்சி காலம் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ஓவராலாக இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குது? எனி சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அவசரப்பட வேண்டாம். பிஸ்னஸில் ரொம்ப கவனமாக உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். ஹெல்த் யூ ஹேவ் டு டேக் மோர் கேர், அதிகமான கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு காலம். சீனியர் சிட்டிசன்ஸ், மெயினாக வயதில் மூத்தவங்க ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஸ்க்கான எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது இன்னும் சேஃப். இதெல்லாம் கன்னிக்கு வந்து மிகவும் பொருத்தமானது. ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த மாதத்தில். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கடன் வாங்க முயற்சி பண்ணுறாங்க இந்த கன்னியில். ஏன்னா கன்னிக்கு மூன்றாம் இடத்து குரு இருந்தாலும் நிறைய கடன் வாங்குறதுக்கு பேங்க் லோன்ஸ், இந்த கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளை அவங்க இந்த சமயத்தில் யோசித்து வாங்கிறது நல்லது. அவசியம், மிக மிக அவசியம், கண்டிப்பாக தேவை. இது இருந்தால் தான் நான் என் பிரச்சனையை தீர்க்க முடியும், இது இருந்தால் தான் என் குழந்தைங்களை நான் படிக்க வைக்க முடியும், இது இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தாலே தவிர சிம்பிளாக ஏதாவது ரிஸ்க் ட்ரைக்குவாக கடன் வாங்க வேண்டாம். அதேமாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலையும் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. உறவுகள்லையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் பிளான்டான செவ்வாய் வந்து எப்போல்லாம் ராகுவோட தொடர்புடையதோ அப்போல்லாம் உறவுகள் இடத்துல மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வில்லங்களை ஈடுபட வேண்டாம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட வில்லங்கள் ஏன் ஈடுபட வேண்டாம்னா, அந்த கிரகமானது செவ்வாய் உங்களுக்கு பேசிக்காகவே ஒரு பகை கிரகமாக, ஒரு பாதக கோலாக வர்றதுனால இந்த விஷயத்தில் மற்றவங்களுடைய ஒரு ஆலோசனை கேட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது சேஃப். நீங்களாக முன்னின்று ஒரு தீர்வு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் கவனமாக இருந்தால் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் தவிர்க்கலாம். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த மந்தை பாருங்கள், ஜூன் மந்தில் சுக்கரன் மட்டும்தான் உங்களுக்கு ஐந்தாம் தேதி சுக்கரனுடைய ஒன்பதாம் இடத்து பெயர்ச்சி பலம். பட் புதன், சூரியன், செவ்வாய், ராகு பத்தாம் இடத்துல குழப்பம் நிறைந்த ஒரு காலமாக தெரியுது. நான்காம் இடத்து சனிக்கேது எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை, ஒரு தடை, டிலே, ஒரு பிளாக். நிறைய முயற்சிகள் இருந்தாலும் கூட வேகம் இருக்காது, அந்த வேகத்தோடு எடுத்தாலும் கூட அதுக்கு தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். சராசரியாக ஒரு வேலையில் இருக்கிறீங்க, டெய்லி லைஃப்பை வந்து வெறும் ஒரு மாத சம்பளத்தை நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அது ஸ்மூத்தாக போகும், பிரச்சனை கிடையாது. ஸோ அந்தளவில் அது வந்து சேஃப். ஓவரால் கன்னி ராசி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மாதந்தோறும் நடக்கக்கூடிய கிரகத்துடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி நம்ம கணிக்கப்பட்ட பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய ஸ்ட்ரென்த், உங்கள் சுய ஜாதகத்தோட திசா புத்தி, என்ன பலம், எவ்வளோ யோகம், எவ்வளோ நல்ல காலம்ல நீங்கள் இருக்கிறீங்க, ராசியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துடைய பேர்த் சார்ட்டில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன? ஏன்னா நல்ல பலன் சொல்லும் போது ஒரு சிலருக்கு பொருந்ததில்ல, தீய பலனும் அதே மாதிரி பொருந்தாது, 100% பொருந்தக்கூடியது அல்ல. அதுக்கு என்ன சூட்சமான காரணம்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய யோகம் அவயோகம், அதில் உள்ள தசா புத்திகளுடைய கால அமைப்பு, இதை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டுடைய ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை தவிர நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ருத்ராட்சா பற்றி, நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றி, ப்ளஸ் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி நிறைய அவங்களுடைய சஜஷன், லக்கி ஜெம் என்ன, எனக்கு வந்து எது வேர் பண்ணால் கல்யாணம் நடக்கும், எந்த ஜெம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், இல்லைனா லக் எப்படி என்ஹான்ஸ் பண்ணும், பாசிட்டிவ் லைன்ஸ் என்னுடைய ஃபார்மில் எப்படி டெவலப் ஆகும், எது என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், வாஸ்துக்கு நான் என்ன ரெமெடி பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன் என்ன, பிரமிட்ஸ் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் கேட்டதுனால இதுக்கு ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்பிளே எடுத்துகிற இன்னொரு நம்பர் நீங்கள் நோட் பண்ணிங்க, இது வந்து ஃபார் ரெமெடிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், 9790756565. இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்கள் பேர்த் சார்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பயன்படுத்துகிறோம், அது எந்த அளவில் பயன்படுத்தணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி அந்த நம்பரே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஹெட்லைன் சிவி பார்ப்பதற்கு மிகவும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.